இடைவேளைக்கு முன்னால் ரொம்ப அருமையான ஒரு சோதனை பார்த்தோம். காற்று ஒரு இடத்தை அடைத்துக் கொள்கிறது. நம்ம சொன்னாங்க பலூனில் காற்று இருக்கு அப்படின்னு, இல்லையா? அதே மாதிரி காற்று உள்ள ஒரு பொருளை வச்சு நமக்கு சோதனை பண்ண போகிறோம். உங்களுக்கு பால்லாம் பிடிக்குமா? ஆ, இந்த சோதனைக்கு தேவையானதாங்க எல்லாம் நிறையா பால்லாம் வச்சுருக்குறோம் இருக்கா. நீங்கள் பலூனில் காற்று சொன்னீங்கல்ல, பாலில் காற்று இருக்கா? இருக்கா? இருக்கான்னு பாருங்கள். இந்த பண்ணி பாருங்க, ஐ இப்படி இப்படி காற்று உள்ள இருக்கான்னு பாரு, இருக்கு, கொடுங்க. இப்போ இந்த இந்த பலூனை இந்த பாலை வச்சு ஒரு சோதனை பண்ண போகிறோம். ஒரு பால் இல்லை, நிறைய பால் இருக்கு, ரெண்டு பால் இருக்கு, சரியா? இந்த ரெண்டு பால் இதை போட்டாலும் மேலே வருது, இதை போட்டாலும் மேலே வருது. ம், எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதில் எது பெரிய பால், இது பெரிய பால், இது சின்ன பால், இது வந்து டென்னிஸ் பால் வந்து. இப்போ ரெண்டு பாலையும் இந்த பாருங்க, தள்ளி வச்சுக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன், இங்கே பாருங்கள், ரெண்டு பாலையும் ஒரே லெவலில் வச்சுக்கிறது. இப்போ சோதனை பண்ணுறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், என்ன பொருள் வேணுங்கிற கண்டுபிடிக்கணும், தேடி கண்டுபிடிக்கணும். அதை வந்து இரண்டு பந்துகள், ஒரு பெரிய பந்து, ஒரு சின்ன பந்து, ரெண்டு தேவையானது பந்துகள். அப்புறம் என்ன வேணும், பொறுமை வேணும். உடனே ஏதாவது பண்ணி கசமசம் ஆயிடக்கூடாது. சோதனை செய்கிறதுக்கு முன்னால் என்ன பொருட்கள், என்ன செய்முறை, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். செய்முறைனா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் என்ன, இந்த ரெண்டு பந்துகளையும் ஒரே மட்டத்தில் இருந்து கீழே இப்படி விடணும். கீழே விட்டு அப்படி விட்டு என்ன ஆகுது, மேலே வருது, அதுதான். இப்போ இதை விட்டாலும் மேலே வருது, சரியா? அது ரெண்டையும் தனித்தனியே விடாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு விடுறோம். ஆ, அப்போ என்ன ஆகும், இங்கே வாங்க. ரெண்டு பந்து, சரியா? இத கீழ போட்டா மேல பேசுங்க, மேல வருது. ஏன் மேல வருது? ஏனா அது பவுன்ஸ் பண்றீங்க, ஹேர் புஷ் பண்ணுது. ஹேர் புஷஸ் அப், ஹேர் புஷஸ் அப். கீழ போட்ட பந்து மேல வரதுக்கு என்ன காரணம், இங்க திரும்ப மேல வருதுன்றாங்க. சரி, பரவாயில்ல. இந்த பந்து சின்ன பந்து, ஆமா சின்ன பந்து, அதே அந்த அதே லெவலுக்கு வருமா, விட்டா கொஞ்சம் கம்மியா வருது. இது அதே லெவல்ல, ரெண்டு பந்தையும் ஒரே லெவல்ல வச்சுக்கறேன். இந்த பாருங்க, நல்லா பாருங்க, ஒரே லெவலில் வச்சுட்டு விட்டா ரெண்டும் ஒரே லெவல், இங்கே தான் இங்கே வரைக்கும் தான் வருது, அதே லெவல் வருது. சின்ன பந்தாக இருந்தாலும் இங்கே பாருங்க அவ்வளோ வருது, இதை விட்டாலும் அங்கே வருது. இந்த அந்த கடைசி மட்டத்தை பார்க்கணும். நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு பந்துக்கு மேலே பெரிய பந்துக்கு மேலே சின்ன பந்து வைக்கிறேன். இப்போ வச்சு ஒன்று வச்சுட்டு அப்படியே விடுறேன், என்ன ஆகும், இந்த சின்ன பந்து மேலே போகும், கிளப்பு, பெரிய பந்து கிளப்பு போகுமா, ஒரு சோதனை செய்வதற்கு முன்னால் என்ன நிகழும் அப்படிங்கறத யூகிக்கணும். That is hypothesis. Then you test your hypothesis. முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணோம், அப்புறம் டெஸ்ட் பண்ணோம், அது அப்புறம் கன்க்ளூஷன். ரைட்டாக இங்கே பாருங்க, நான் கீழே வச்சிட முடியும், வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லெவலில் இருந்து விடுறேன், இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஹாய் நீங்கள் ஆ, நீ எங்கே போகணும்னு சொன்னீங்களே, ஆ போடு, தூக்கி போடுங்க, பால் போடுங்க, அவ்வளோதான், ஜாலியாக இருக்கா? ஆ இங்கே பாருங்க, இங்கே போட்டால் இங்கே மேலே வருது, ஆனால் இங்கே இப்படி போட்டாவே இவ்வளோ தான் வருது, ஆனால் இந்த பந்துக்கு மேலே வச்சு போடும்பொழுது இப்போ பாருங்க, இந்த அந்த பக்கம் வேண்டாம், ஏன்னா வெயிட் பை, இங்கே கவனிங்க, திரும்ப ஒரு பண்ணுற பாரு, நேராக வெற்றிகளை விடணும், இப்படி விட்டுறக்கூடாது, சரியா? விட்டலாமா, ரெடி, ஒன் டூ த்ரீ, இப்படி ஆய், அவ்வளோதான், இல்லை அந்த பக்கமே போகுது, சாய்வா போகுது, ஆ பரவாயில்ல, எந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் பரவாயில்ல, குட், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம விடுறதை பொறுத்து இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும், இங்கே சின்னதாக ரவுண்டாக ஒரு பேப்பர், ஒரு செலோ டேப் ஒட்டிக்கணும், ஆ அதில் அதில் கரெக்டாக வச்சுக்கணும், நீங்கள் பண்ணி பாருங்கள் ஹோம் ஒர்க்கில் பண்ணுங்க. ஆ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வேறு திசையில் போகணும்னு பார்ப்போம். ஆ இப்போ சொல்லுங்கள், இப்போ வந்து சாதாரணமாக போட்டால் இவ்வளோ தான் வருது, பெரிய பாலை போட்டாலோ அவ்வளோ தான் வருது, ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு போடும் பொழுது இப்போ சவருக்கு மேலே ஏறி குதிக்குது. ஆ ஏன், ஏன்னா இந்த
வால்யூம் கொடுக்குது அந்த ஸ்மால் பாலுக்கு ஹை ஜம்ப் பண்ணதுக்காக பவுன்ஸ் பண்ணதுக்காக. என்ன ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் னு ஓடி போறாரு. ஹை ஜம்ப் ஃபிசிக்ஸ் சொல்லுங்க. அதாவது இங்க நீங்க பாக்குறத வந்து பொதுவா பேச கூடாது. ஏன்னா அந்த பெரிய பால் வந்து அது சின்ன பால்ல சின்ன பால் பவுன்ஸ் பண்றதுனால அது பிரஷர் கொடுத்து மேலே போகுது. ஓ பிரஷர் கொடுத்து மேலே போறீங்க. வெரி குட். உங்களுக்கு நீங்க அவுட் கொடுங்க. பெரிய பால் வந்து கீழே போறதுனால அந்த அது மேலே போறதுனால அந்த பாலை புஷ் பண்ணுது. புஷ் பண்ணுது. எல்லாருமே புஷ் பண்ணுது. அந்த இறங்குதுன்னு தான் சொல்றீங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா வரணும். அவங்கள அவுட் கொடுங்க. அது வந்து அந்த இதுல அந்த பாலுக்கு மேல அந்த சின்ன பால் வைக்கிறனால அது ஃபோர்ஸ் மேல வருது. குதிக்கும் போது அது தட்டுறனால அது மேல பறக்குது. ஓ அது தட்டுதான். கொஞ்சம் பந்த என்ன பண்றேன், இது டைம் வந்து மேஜையில தள்ளுறேன். இப்படி மோது போடும் போது இந்த பந்து தரையில் அல்லது மேஜையில் மோதலை ஏற்படுத்துகிறது. இட்ஸ் எ கொலிஷன். பிசிக்ஸ்ல இட் இஸ் எ கொலிஷன். கரெக்டா? அது மாதிரி இதை போடும் போதும் இது மேல கொலைட் ஆகுது. மோதல் இம்பாக்ட் அப்படிங்கிறோம். இப்போ இங்க நடக்கிறது ஒரு இம்பாக்ட். இம்பாக்ட் லாஸ் ஆஃப் இம்பாக்ட் அல்லது லாஸ் ஆஃப் கொலிஷன். ஃபிசிக்ஸில் அல்லது அறிவியலில் இருந்து ஒரு பொருள் மற்றொரு பொருளோடு மோதும் பொழுது எப்படி அது நடந்து கொள்ள வேண்டும் இயங்குகிறது என்றால் இரண்டு வகையான விதி. ஒன்று, இந்த பொருட்களினுடைய மொத்த இயக்க ஆற்றல் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ பாருங்க, இப்போ இதை நான் போடுறேன், இட் ஹாஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி இதுகளை தரையில் போடும்பொழுது மோதலுக்கு ஏற்படும் முடியும். கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன், அதுக்கப்புறம் மோதக்கப்புறம் மேலே வருது. கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன், இது இரண்டும் சமமாக இருக்க வேண்டும், ஈக்குவலாக இருக்கணும். புரியுங்களா? இது முதல் முதல் விதி. இதே மாதிரி ரெண்டாவது ஒரு விதி இருக்கு. என்ன விதினா, உந்தம், நேர்கோட்டு உந்தம், அதாவது லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறோம். இப்போது ஒரு சைக்கிள் போய் ஒருத்தர் ஒரு மோதுது, ஒரு மரத்தில் மோதுது. சரியா? அதே மாதிரி ஒரு கார் போய் மரத்தில் மோதுது. அது மாதிரி ஒரு லாரி போய் மரத்தில் மோது, எதில் டேமேஜ் அதிகமாக இருக்கும்? ஆ, என்ன காரணம்? பெருசாகவும் இன்னும் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, இன்னும் இன்னும் இன்னொன்று இருக்கு, அதுதான் வெயிட்டு. இல்லை, மூவ் ஆகுது. இருக்கிற பொருள் லாரிக்கு வேகமும் அதிகம், அதோட மாஸ், அதோட நிறை அதிகம். எந்த பொருளுக்கு நிறையும் வேகமும் அதிகமாக இருக்கோ அதுக்கு உந்தம் அதிகமாக இருக்கும், ஆற்றல் அதிகமாக இருக்கும், எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இரண்டும் உந்தம் இருக்கு பாருங்க. மோதலுக்கு முன்னால் உள்ள உந்தம், அதாவது மொமெண்டம், மோதலுக்கு பின்னால் உள்ள உந்தம், அந்த ரெண்டு உந்தமும் சமமாக இருக்க வேண்டும். இது ரெண்டாவது விதி. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது என்னது? உந்த அழிவின்மை விதி. அடுத்தது ஆற்றல் அழிவின்மை விதி. இந்த ரெண்டு விதிகளின் அடிப்படையில் தான் எல்லா மோதல்களும் நடக்கிறது. கேட்டா? எல்லா மோதல்கள் ஒரு ஒரு பஸ் போய் பின்னால் ஒரு லாரி போய் மோதுன்னு தான் நடக்கும். அல்லது இந்த இது மேலே இந்த ஒரு பால் அடிக்கிறேன், அதுவும் ஒரு மோதல். இதை விடுங்க, பில்லியார்ட்ஸ் பந்து கேள்விப்பட்டிருக்க, பில்லியார்ட் விளையாட்டு, மேஜை மேலே வந்து அடிப்பாங்க, அதுவும் ஒரு மோதல். கேரம் போர்டு விளையாடுறோம், அதுவும் மோதல் தான். இது எல்லாமே மோதல்களோட விதிகளின் அடிப்படையில் நடக்குது. அந்த விதிகள் படி இங்கே பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வச்சிருக்கிறேன், இங்கே வைக்கிறேன் எப்படி, இப்போ சாதாரணமாக போட்டால் இதனுடைய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினால இவ்வளோ தூரத்துக்கு வருது. ஆனால் இது மேலே வைத்து போடும் பொழுது இது தரையை மோதுவது, கீழே விழும் உடனே தரையில் மோதுது. மோதும் தரையில் மோதுற மட்டும் இல்லை, கீழே மோதி இந்த பந்து இதோடையும் மோதுது. முதல்ல இது இது இடிக்கும், இது இக்கீழே இடித்து மோதி மேல் நோக்கி வருகிறது, வரும்போது இதோட மோதுது. இப்போ மோதல் எதுக்கு எதுக்கு நடக்குது? பெரிய பந்துக்கும் சிறிய பந்துக்கும் இடையக்கூடிய மோதல். அந்த மோதல் வந்து மோதலுக்கு முன்னால் உள்ள உந்தம் எதுக்கு அதிகமாக இருக்கும்? இப்போ பெரிய பந்துக்கு ஆற்றல் அதிகம், உந்தம் அதிகம். சின்ன பந்துக்கு ஆற்றலும் குறைவு, உந்தமும் குறைவு. ஆனால் மோதலுக்கு முன்னால் உள்ள மொத்த உந்தமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதால் இதனுடைய உந்தம் முழுவதும் சிறிய பந்துக்கு மாற்றப்படுகிறது. த மொமெண்டம் ஆஃப் அண்ட் மொமெண்டம் அண்ட் எனர்ஜி ஆஃப் த பிக் பால் இஸ் டிரான்ஸ்பர்ட் இன் டு ஸ்மால் பால். அப்போ இதனுடைய நிறை, இதனுடைய மாஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், என்ன ஆகும், அதனுடைய வேகம் தான் அதிகரிக்கும். ஸோ வேகம் அதிகரிக்கும் போது ரொம்ப தூரத்துக்கு போகுது, அவ்வளோதான். சின்ன பாலை கீழே வச்சு பெரிய பாலை மேலே வச்சா அந்த இது பவுன்ஸ் ஆகுமா? பவுன்ஸ் ஆகுமான்னு கேட்குறீங்க, நல்ல அருமையான கேள்வி. கை தொட்டுங்க, அருமையான கேள்வி கேட்டாங்க. சூப்பராக இருக்கு, நல்ல இப்படிதான் ரொம்ப இடக்கு மடக்காகவும் கேட்கலாம். இப்படி இப்படி மேலே வச்சா என்ன ஆகுது, கீழே வச்சா என்ன ஆகுதுன்னு எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. நல்ல மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறோம்,
இந்த பாருங்க, இது பெரிய பந்து, இது சின்ன பந்து. அவங்க என்ன சொல்றாங்க, இது கீழே வைங்க, கீழே வச்சு எப்படி கரெக்டாக விடணும் அதில் இருந்து பாருங்க அப்படின்ட்டு. விடலாமா பாருங்க. ஐயோ ஏன் எல்லாம் டபக்குனின்னு அங்கே படுத்துருச்சு, எல்லாம் தேனில் போகலை. கொடு கொடுப்பா கொடு, நீ ரெண்டே நீ வச்சுக்கிட்டா கொடு. சின்ன பந்தை கீழே வைத்து மேலே வந்து பெரிய பாலை வச்சா இங்கே பாருங்க, ரொம்ப ஒன்றும் ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடக்க நம்ம செஞ்சு பார்த்துடலாம். பெரிய பந்து அங்கேயே தான் கிடக்குது, சின்ன பந்து சைடில் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆமா, பெரிய சின்ன பாலை மேலே வைக்கும் போது இதனுடைய ஆற்றலும் உந்தமும் இதற்கு மாற்றப்படுவதால் ரொம்ப தூரத்துக்கு போகுதுன்னு சொன்ன உயரத்துமா போகுது. ஆனால் இங்கே பண்ணும்போது கீழே இருக்கிறது சின்ன பந்து, இதனுடைய உந்தமும் ஆற்றலும் அதாவது எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இஸ் வெரி ஸ்மால். இது என்னுடைய ஆற்றல் இதுக்கு மாற்றப்படும் பொழுது இதுக்கு ஏற்கனவே நிறைய அதிக மாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது இந்த வகை மேலே ரொம்ப தூரத்துக்கு போகாது. ஏன்னா இதனுடைய நிறை குறைவு, இதனுடைய ஆற்றல் குறைவு, மொமெண்டம் குறைவு. குறைவான இதை பெரிய பந்தில் போய் செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக மேலே, அதனால தான் நமக்கு அங்கேயே படுத்துக்குது. சோதனையில் நமக்கு என்ன தோணுதோ அதை மாற்றி பண்ணி பார்க்கலாம். மாற்றி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரிஞ்சிடும். இப்போ கேட்டிங்கள்ல, இந்த உந்த விதிகள், இந்த மோதல் விதிகள் இதில் செயல்படும், இதுலேயும் செயல்படுது, ஆனால் அந்த அளவுக்கு அப்ரிசியபிளே இல்லை, எஃபெக்ட் இல்லை. வெரி குட். இப்போ ரெண்டு பெரிய பால் வச்சு ட்ரை பண்ண வருமா? ஆ, ரெண்டு ஈக்குவல் பால், ஈக்குவல் பால் வச்சாலும் வரும். எவ்வளோ இதனுடைய மொமெண்டம் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் போகும். என்ன ஆகும், அவ்வளோ உயரம் போகாது, ஓரளவுக்கு இது மாதிரி உள்ளதை மீதியாக போகிறோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இது மாதிரி நல்லா சொல்கிறாங்க. எங்கே பாருங்களேன், இப்போ பெரிய பால் வச்சுங்க, இது இருந்து இப்போ இதை விட்டால் இவ்வளோ தூரம் தான் வருது, அதுக்கு மேலே அதை வைக்கும் பொழுது இவ்வளோ தூரம் தான் வரும். இதுவும் அருமையான கேள்வி தான். ஆமாம், இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வரும். சின்ன பால்னால் அதுக்கு என்னுடைய மொத்த ஆற்றல் அதில் போகும்போது நிறை குறைவாக இருப்பால் தூக்கி அடிக்கப்படும். இவ்வாறு ரொம்ப ரொம்ப அழகாக கேட்டீங்க. அதாவது ஒரு ஒரு சோதனையினுடைய பல்வேறு அம்சங்கள், அதனுடைய பேராமீட்டர்ஸ்லாம் மாற்றி மாற்றி பார்க்கணும். ஒன்று பாலை மாற்று, இல்லை வந்து என்னோடய சைஸை மாற்று. இரும்பு குண்டு வைங்க, கீழே இரும்பு குண்டு மேலே பந்து, மேலே போகுமான்னு பார்த்தா பார்க்கணும். இப்போ நம்ம அந்த பெரிய பால் வச்சு சின்ன பால் வைக்கும் போது நிறைய பெருசாக ஜம்ப் ஆகும். ரெண்டு சின்ன பால் வைக்கும் போது அவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் ஆகாது, ஆகாது, கொஞ்சம் தான் ஆகும். இப்போ இது மாதிரி ரெண்டு இது மாதிரி ரெண்டுமே சமமான பாலாக இருந்தது அப்படின்னா இது அளவுக்கு ஓரளவுக்கு கம்மி குறைவாக தான் வரும், ரொம்ப ஹைட்டாக வராது. ஏன் வராது சொல்லுங்க. அரசியல் கட்சிகள் ஒரு பந்து, ஒரு பஸ் ஒரு கார் மோதுகிறது, ஒரு சைக்கிள் துடிக்கணும் சுவரில் மோதுது, இதுதான் புரியுதா. இப்போ வந்து மோதலுடைய விதிகள், இந்த பந்தினுடைய பந்து மேலே உயர்வதற்கான காரணம் என்று பார்த்தோம்.